White Knights Creative Agency. For any kind of designing, photography and animation works, please contact White Knights Creative Agency at 8939329251. இன்னைக்கு நாம பார்க்க போறது டாசாவஸ்கி. அவருடைய குற்றமும் தண்டனையும் அப்படிங்கக்கூடிய நாவலை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி பேச இருக்கிறேன். டால்ஸாய்க்கும் டாசாவஸ்கிக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒருவர் சந்தித்துக்கிடலை. என்னை கேட்டால் எனக்கு வந்து ரஷ்யாவிற்கு ரெண்டு பெரிய சிகரங்கள் இருக்கிறதா நம்புகிறேன். ஒரு சிகரம் டால்ஸாய், இன்னொரு சிகரம் டாசாவஸ்கி. இந்த இரண்டு சிகரங்களை பற்றி பேசாமல் ரஷ்ய இலக்கியத்தை நம்ம பேசவே முடியாது. நான் எப்போவுமே இவங்க ரெண்டு பேருனுடைய ஒரு அவர்கள் ரெண்டு பேரையுமே என்னுடைய ஒரு ஆசானாக தான் நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேர்லேயுமே ரெண்டு விதமான உறவு இருக்குது எனக்கு. டால்ஸாயோட இருக்கக்கூடிய உறவு என்னோட ஒரு மூத்த ஆசிரியருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு போல. வழிகாட்டுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஆலோசனை கேட்பதற்கும் தான் நான் டால்ஸாயை நாடி போவேன். ஆனால் டாசாஸ்கிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரு நண்பருக்கும் எனக்கு கூடிய ஒரு உறவு. என்னுடைய தோழனாகத்தான் நான் என்னுடைய எப்போதுமே டாசாவஸ்கியை நினைக்கிறேன். என்னுடைய 20 வயதுகளில் நான் டாசாவஸ்கியை படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் என்னுடைய ஒரு நெருக்கமான நண்பர். என்னுடைய ஒரு பல விஷயங்களை, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய எழுத்திலும் சரி, நான் நிறைய விஷயங்களை யாரோ ஒருவரோட அந்தரங்கமாக உரையாடி இருக்கிறேன்னா அது டாசாவஸ்கியோடு தான் உரையாடி இருக்கேன். நிறைய அவரிடம் இருந்து பேசி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய படைப்புகள் வழியாக, வாழ்க்கை வழியாக, உலகத்தை எப்படி அவர் பார்த்தாருங்கிறது வழியாக ஒரு கட்டுரை எழுதி, டாசாவஸ்கியை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். தமிழிலேயே ஒரு 10-15 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு கட்டுரை எழுதும் போது எனக்கு தோன்றியது, டாசாவஸ்கியோடு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு அவனுக்கும் அவனுடைய காய்ச்சல் வரும்போது அவன் காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய உறவை போன்றது. காய்ச்சல் வந்துட்டால் உங்களுடைய உடல் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இயல்பான உலகம் வேறு வடிவானதாக மாற ஆரம்பிச்சிடும். பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பாடு பிடிக்காது, வீடு பிடிக்காது, எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஏன் இப்படி இருக்கோம், நம்ம மேலேயே ஒரு எண்ணம் மாறிட்டே இருக்கும். அப்படி ஒரு காய்ச்சலுற்ற மனிதனை போல தான் நாம் வந்து தசாவஸ்கியை சந்திக்கும் போது, தசாவஸ்கியை படிக்கும் போதெல்லாம் ஆகிறேன். உண்மையில் அதுதான் தசாவஸ்கி. என்னால் அவர் நம்மளுடைய அகத்தோடு பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவருடைய ஒரு படைப்பை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறதுல தான் எனக்கு கூடுதல் சந்தோஷம் இருக்கிறது. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப உலக இலக்கியத்தில் விருப்பமான ஒரு எழுத்தாளனை நான் இன்றைக்கி பேச எடுத்திருக்கிறேன். ஏன் தாசாவஸ்கியை நாம் படிக்கணும், அல்லது எதற்காக தாசாவஸ்கி முக்கியமானவர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் குற்றமும் தண்டனையுங்கிற அந்த நாவல்குள்ளே போக முடியும். அதுக்காக முதல்ல ஏன் தாசாவஸ்கி முக்கியமானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை தாசாவஸ்கியினுடைய கர்மசேவ சகோதரர்கள் நாவலில் வரக்கூடிய அவரே சொன்ன ஒரு சின்ன கதை. அந்த கதையை கேளுங்க, அப்போ தெரியும் டாசாவஸ்கி ஏன் முக்கியமானவர் அப்படின்னு. ரஷ்யாவினுடைய ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பெண் இருந்தார். அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண். யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத ஒரு கஞ்சத்தனமான ஒரு பெண். வாழ்க்கையில் அவள் நல்லதே செய்ததே கிடையாது. அத்தனையும் துஷ்டத்தனம் தான். உதவின்னு ஒருத்தருக்கு யாருக்கு எது கேட்டாலும் தரமாட்டாள். அவள் இறந்து போயிடுறாள். அவள் இறந்து போன உடனே நரகத்திற்கா சொர்க்கத்திற்கா எங்கே அவளை அனுப்புறதுங்கிற அந்த நீதி விசாரணை வான் உலகத்தில் நடக்குது. அப்போ ஒரு தேவதை சொல்கிறது, அவள் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த உதவியும் செய்ததே இல்லை, அவளை நரகத்துக்கு தான் நாம் அனுப்பணும், அவளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. அப்போது இந்த நல்லதற்காக பேசக்கூடிய தேவதை வந்து சொல்லுது, அப்படி ஒரு யாருமே வாழ்க்கையில் எல்லாமே தவறாக செஞ்சுருக்க மாட்டாங்க, ஏதாவது நல்லது செஞ்சுருப்பாங்க பாருங்கன்ன போது அவள் ஒரே ஒரு நல்லதை தன் வாழ்க்கையில் செய்திருக்கிறாள். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் அவள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஏதாவது வேணும்னு கேட்டபோது அவள் என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு வெங்காயத்தை பறித்து அவனுக்கு போட்டிருக்கிறான். அவளுக்கு அறிந்து செய்த ஒரே ஒரு நற்காரியம் ஒரு வெங்காயத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தது தான். இப்போ அந்த நற்தேவதை சொல்கிறா, இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடாதா? ஒரு வெங்காயம் கொடுத்ததுக்காக எப்படி ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும்னு கேட்டபோது, இல்லை இல்லை அதுவும் ஒரு நல்செயல் தான். அப்படின் கடவுள் சொல்கிறாராம், இப்போ என்ன செய்வோம், அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னா, நரக குழியில் இருக்கிறா, அங்கே தீ எரிந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே கிடக்கிறா, அவளை மீட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னப்போ அவர் சொல்கிறாரு, அதே வெங்காயத்தை இப்போது நரக குழிக்குள்ளே விடுங்க,
வால் உள்ளது இல்லையா, வெங்காயம் தெரியலையா, அதுக்கு நீண்ட ஒரு சருகுள்ள வால் இருக்கு, இதை உள்ள பிடிச்சிக்கிட்டு உள்ள விடுங்க, அதை பற்றி கொண்டு அவள் மேலே வரதாக இருந்தால் அவளுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு எப்படி அவள் மேட்சி அடைவா அப்படின்னா, அந்த வெங்காயத்தை பிடித்திருக்க போகிற கை நற்தேவதையினுடைய கை, அது நிச்சயமாக அதை கையில் இருக்க வெங்காயம் அறுந்து விழுந்துடாது. அப்போ அந்த தைரியத்தில் அவளுக்கு அந்த வெங்காயத்தை கொடுத்தாவது காப்பாற்றலான்னு நரகக்குழிக்குள் அந்த வெங்காயத்தை போடுறாங்க. அந்த வெங்காயம் நரகக்குழிக்குள்ளே போகுது. அந்த பெண்ணுக்கு ஒரு குரல் மேலேருந்து கேட்குது, இதை பற்றிக்கொள், இருக பற்றிக்கொள், அது அருந்து விடுமேன்னு பயப்படவே செய்யாது. ஆனால் உன்னை வந்து சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு தேவதை கையில் அதனுடைய மறுமுனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த பெண்ணு பிடிச்சிக்கிறான். வாழ்க்கையில் ஒரே ஒரு நற்பெயர் செய்தால் கூட உங்களுக்கு மீட்சி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு அவள் பிடிச்சிக்கிறான். இப்போது நரகக்குழியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது, அவளை மீட்க காத்திருப்பது ஒரு தேவதை. இவ காலை நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும், நாமளும் சேர்ந்து மேலே போயிடலாம் அப்படின்னு அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உடனே அவசர அவசரமாக அவளுடைய கால்களை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, அந்த வெங்காயம் எனக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவருக்கும் இடம் கிடையாதுன்னு காலை உதறா. உதறிய வேகத்தில் அந்த வெங்காயத்தோடு அந்த தேவதையும் இழுத்துட்டு உள்ள விழுந்துடுறா. இந்த கதையை தசாவஸ்கி மேற்கோளாக காட்டி சொல்கிறாரு, உலகத்தில் அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு நற்செயலை செய்தால் கூட ஒரு மீட்பதற்கு ஒரு தேவதையும் ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சுயநலமாக நடந்து கொண்டால் நீங்கள் அழிவதோடு ஒரு தேவதையும் சேர்த்து அழித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தாசாஸ்கி. ஏன் தாசாஸ்கியை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே மனதில் இருக்கக்கூடியது, ஒருவன் செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியம் போதும் அவனை மீட்சி செய்வதற்கு. அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. வாழ்க்கை முழுக்க அன்பை பற்றி பேசி 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 எழுதி எழுதி ஓய்ந்த ஒரு மனிதன் ஒரு சின்ன கதைக்குள்ளையும் கூட சொல்கிறான், ஒரு நீங்கள் நற்பெயருக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க, அதுக்கு கூட உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும் அப்படின்னு. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது, இதே போல ஒரு கதை, இதே மாதிரியான ஒரு மன துயரத்தை பற்றி தமிழில் ஒரு கதை இருக்குது. இந்த கதையை எழுதியவர் வந்து புதுமைப்பித்தன். அவருக்கும் இந்த தசாவஸ்கிங்க இடையில் கால வேறுபாடு நிறையா இருக்குது. ஆனால் இந்த கதையில் ஒரு சின்ன ஒற்றுமையை பார்க்க முடியும். புதுமைப்பித்தனுடைய தியாகமூர்த்தி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அவருடைய அதிகம் பேசப்பட்ட கதை இல்லை, ரொம்ப புகழ்பெற்ற கதைகள் தான் ஒரு எழுத்தாளரோட பேசப்படுமே தவிர எல்லா கதைகளும் அல்ல. இவருடைய தியாகமூர்த்தியை எனக்கு தெரிஞ்சு யாரும் அதிகமாக படித்து பேசியிருப்பாங்களான்னு தெரியும். ஆனால் அது ஒரு முக்கியமான, அந்த கதைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு மனிதனும் அவனுடைய ஒரு குணமும் வருது. அதைத்தான் தாசாவஸ்கியனுடைய நாவல்களில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஒரு பத்தர், தங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பத்தர் இருக்கிறாரு, ராமசாமி பத்தர் அப்படின்னு பேர். இந்த பத்தருக்கு குடும்பம் இருக்கிறது, வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறாங்க, வருமானம் இல்லை, வேலை செய்யக்கூடிய முதலாளியோ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் முதலாளி என்ற என்ன இருக்க, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்னு தட்டி கழித்துடுவார். ஆனால் குடும்ப பிரச்சனைகள், பணம் இல்லை. ஒரு நாள் ரொம்ப அவசியமாக பணம் கேட்கிறார். முதலாளி சொல்கிறாரு, உனக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது ஆனால் தரமாட்டேன் அப்படின்னு. முதல் முறையாக அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நாம் ஏன் இந்த ஆளுக்கு உழைச்சி கொடுக்கணும், கடையை மூடிட்டு எல்லாரும் போன பின்னாடி அவர் தனியாக தானே இருப்பார், தனியாக இருக்கிற அவரை அடித்து இந்த கடையில் இருக்கக்குள்ளாம் பறிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், கடையில் கல்லால் பணம் இருக்குது, நகை இருக்குது, செய்வதற்கு கொடுத்த கூலிக்கான தொகையெல்லாம் இருக்குது, எல்லாவற்றையும் ஏன் அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு குடும்பஸ்தனுடைய மனதில் முதல்ல இயலாமை ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. என்ன அப்படின்னா, தனக்கு உரியதை கேட்டு கொடுக்க முடியலன்னா அப்போ அதை அடித்து பறிக்கிறதுல என்ன தவறு, அந்த ஆள் தனியாக தானே இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு தோன்றுகிறது, கடை மூடி கொஞ்ச நேரம் கழித்து போனால் தான் அவர் தனியாக உட்காந்துருப்பார், அதனால் கடையில் வழக்கம் போல் நம்ம போயிடணும்னு வீட்டுக்கு வர்றாரு. வந்து பிள்ளைகளை பார்க்குறார், ரெண்டுமே வயதுக்கு வந்த பெரிய திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள். பார்க்குறார், பார்த்துட்டு அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறாரு, முதலாளி என்னை பதவி உயர்வு கொடுத்து சம்பளமும் கொடுத்து வெளியூருக்கு போக சொல்லிட்டாரு, அதனால் நான் இரவு வெளியூருக்கு போக போகிறேன், என்னை தேடாதீங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் தானாக வரும். அதாவது என்ன சொல்கிறார்னா, ஒரு தவறை செய்ய போகிறேன், அது என்ன, அந்த கடையில் இருக்கக்கூடிய முதலாளியை நான் அடித்து கொல்ல போகிறேன், பணத்தை பறிச்சுட்டு ஓட போகிறேன், பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், நான் எங்கேயோ போயிடுவேன், ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வரப்போகிறது, அதை சூசகமாக தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்போ அந்த ரெண்டு பெண்களுமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, அப்படி அப்பா எப்போதுமே வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுகிறவர் கிடையாது,
அதுலேயும் கூட இவ்வளவு அன்பாக இவ்வளவு தான் எதிர்காலத்துக்கு எல்லாமே சேர்த்து வச்சுட்டு போறேங்கிற மாதிரி சொல்றாரேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்பா என்ன செய்யறாருன்னா அந்த பெண்கள் இருவரையும் பிடித்து முத்தமிட்டுறார். புதுமைப்பித்தன் ஒரு வரி எழுதுறாரு, வயதுக்கு வந்த பெண்ணை ஒரு தகப்பன் முத்தமிடுவதும் தருணம் ஒரு விபரீதமான ஒன்று, அதை ஒரு இயல்பான ஒன்றா எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா நம்ம சமூகத்தில் தெரியும், ஒரு பெண் தன்னுடைய சொந்த மகளாக இருந்தாலும் தந்தை அவள் பருவம் எழுதிய பிறகு அவளை தொடுவதில்லை, கட்டி அணைப்பதில்லை, முத்தமிடுவதில்லை. ஆனால் இங்கே வந்து அந்த அப்பா அந்த ரெண்டு பெண்களையும் முத்தம் கொடுக்குறார். அவங்க பயந்துடுறாங்க, அந்த ஒரு முத்தம் அவருடைய தவறை காட்டி கொடுத்துடுறது. அவர் செய்ய போகிற ஒரு தீவினையை காட்டி கொடுக்கக்கூடிய எது? முத்தம். முத்தம் தான் உலகத்தில் நிறைய காட்டி கொடுத்துருக்கிறது. இயேசுநாதருடைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இங்கே இந்த பெண்கள் அதிர்ச்சியோடு அப்பாவை பார்க்கிறார்கள். அப்பா வந்து அந்த முத்தம் கொடுத்த மறுநிமிடம் உணர்ந்துடுறாரு, ஐயோ நான் ஒரு தப்பு பண்ண போகிறேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேனே, தெரிஞ்சிருச்சே, பேசிக்கிடல. ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சிருத்து அப்பா ஏதோ ஒரு விபரீத இடத்துக்கு போகிறார், விபரீத மனநிலைக்கு வந்துட்டார். வேகமாக கடைக்கு போகிறார். அந்த கடையில் அதே மாதிரி அந்த வியாபாரி தனியாக உட்கார்ந்திருக்கிறார். பணம் கேட்கிறார். பணம் தர முடியலன்னு சொன்ன உடனே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து அவர் மண்டையில் அடிக்கிறார். அது வரைக்கும் எழுதின புதுமைப்பித்தன் அடுத்த ரெண்டு வரி எழுதுகிறாரு. ஆனால் அந்த ராமசாமி பத்தருக்கு ஒரு வரி ஒரு விஷயம் மறந்து போய்விட்டது. அவர் தான் தனியாக இருக்கிறாரே தவிர உலகம் இழித்து கொண்டு தானே இருக்கிறது. உடனடியாக பிடிபடுகிறார், உடனடியாக சிறைக்கு அனுப்பப்படுகிறார். எழுதிட்டு கடைசி அந்த நான் கதையினுடைய கடைசி ரெண்டு வரி அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. அந்த பெண்களை பற்றி எழுதுவதற்கு கூச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தையை பறிகொடுத்த பெண்கள் போல உலகில் துயரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன? பெண்களின் கதியே இப்படித்தானே அப்படின்னு கதை முடியுது. இந்த கதையை ஏன் நான் தாஸ்தாவஸ்கியனுடைய அந்த கதைக்கு பக்கத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரண மனிதன் ஒரு தவறை செய்யும் போது முதல் முதலில் அந்த தவறுக்கு காரணமாக தன்னுடைய குடும்பத்தை தான் நினைக்கிறான். தன்னுடைய குடும்பத்தின் பொருட்டாக மட்டும்தான் தனக்கு வேணும்னோ, தன்ட்டை இல்லைன்னு சொல்லியோ, தனக்கு ஒரு தேவை இருக்கணும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்து ஒரு தவறு செய்ய பார்க்கிறான். ஆனால் தவறு செய்ய தெரியல. ஏனென்றால் தவறு ஒரு மனிதனுடைய மனதில் உருவாகிடலாமே தவிர செயலாவது எளிதில்லை. அந்த செயலை செய்வதற்கு ஒரு அசாத்தியமான துணிச்சலும் அந்த செயலை செய்வதற்கு ஒரு விபரீத மனநிலையும் வேணும். அது ரெண்டுமே ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடையாது. பிடிபட்டுறான், சிறைக்கு போகிறான். பல நாட்கள் பல செய்திகளில் நாம் பார்த்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கும் கூட ஒரு செய்தித்தாளை பிரித்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. தஸ்தாவஸ்கி ஒருவர் தான் புதுமைப்பித்தன் இந்த சொன்ன கதையில் வந்த மனிதரை போன்றவர்களை வெளிச்சம் போட்டு காட்டிய முதல் மனிதன். தஸ்தாவஸ்கி தன்னுடைய எழுத்து முழுவதுமே என்ன சொல்கிறார்னா, கடவுள் என்று ஒருவர் இல்லாமல் இருந்தால் இந்த உலகில் எல்லா குற்றங்களுமே அனுமதிக்கப்பட்டுவிடும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? யாரோ ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தான். அந்த யாரோ ஒருவர் யார்? கடவுளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பக்கூடிய எந்த ஒரு இறை வடிவமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கடவுள் என்ற ஒருவர் இல்லாமல் போனால் இந்த உலகில் எல்லா குற்றங்களும் சாத்தியமாகிவிடும். உண்மைதானே? யோசிச்சு பாருங்கள், எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு யாரும் இல்லாத தனிமைக்கு உட்படுகிறீர்களோ அப்போல்லாம் எந்த குற்றத்தையும் செய்வதற்கு நாம் மனது தயாராகத்தான் இருக்குது. வீட்டில் யாரும் இல்லைன்னா, அறையில் யாரும் இல்லைன்னா, கூட யாரும் இல்லைன்னா, தனியாக யாரும் இல்லை என்றால் எந்த குற்றத்தையும் செய்வதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கிறோம். ஒரு படம், அந்த வர்ஜின் ஸ்பிரிங் அப்படிங்கக்கூடிய படம், இந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறது. இந்த காட்சியில் ஒரு புல்வெளியில் ஒரு பெண் தனியாக நடந்து வர புல்வெளியை ரசிச்சுக்கிட்டே மூன்று ஆட்டு இடையர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க, அந்த புல்வெளியும் அதில் வரக்கூடிய ஒரு அழகான பெண்ணும் அவள் அந்த புட்களை ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்த்து அது மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்க, சிரிக்கிறாங்க, அவளும் சிரிக்கிறாள். ஒரே ஒரு சனம் அந்த புல்வெளிக்கு காட்சி அப்படியே விரிகிறது. எங்கு பார்த்தாலும் புல்வெளியில் யாருமே இல்லை, அவள் மட்டும் இருக்கிறாள். மறுநிமிடம் அந்த மூணு பேரோட முகமும் மாறுகிறது. இன்னொரு காட்சி இயக்குனர் கட் பண்ணுறார். கட் பண்ணி பார்த்தா அந்த பெண் மேலே அவங்க மூணு பேரும் பலவந்தமாக அவளை கற்பழித்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் இல்லை என்றால் எந்த இடத்திலும் எந்த மனிதனும் உடனே ஒரு மன மூர்க்கம் கொண்டு விடுவான். அவன் ஒரு தவறை செய்ய தூண்டப்படுகிறான், அல்லது ஒரு தவறை செய்ய தயங்குவதே இல்லை. எல்லா தவறுகளுக்கும் காரணம் நம்மை யாரோ கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவரின் பார்வையில் கீழே இருக்கிறோம். அந்த யாரோ ஒருவர் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். தாய் தந்தையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். இன்னொருவனுடைய பயத்தால் மட்டும்தான் நாம் தவறுகளை செய்யாமல் இருக்கிறோமே தவிர தவறு செய்ய விரும்பாதவர்களே இல்லை என்கிறார் தஸ்தாவஸ்கி. அதனால தான் தஸ்தாவஸ்கியை நாம் படிக்கணுங்கிறோம். ஏன்னா இந்த குரல்
முதல் முதல்ல தசாவஸ்கிடமிருந்து தான் வருது. அவர் சொல்கிறார், உண்மையை அறிவது, ஒரு குற்றம் நடக்கு, அதில் உண்மையை அறிவது அப்படின்னு வந்தால் எல்லா குற்றவாளிகளும் தனக்கான ஒரு காரணத்தை வச்சுட்டே தான் இருக்காங்க. யோசித்து பாருங்கள், காரணம் இல்லாத குற்றம் என்று உலகத்தில் இருக்கா? ஆனால் அந்த காரணத்தை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்களா என்றால், ஒரு சில குற்றவாளிகள் தான் தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துகிறார்கள். மற்ற குற்றவாளிகள் குற்றத்தை நியாயப்படுத்துவதில்லை. அது ஒரு சந்தர்ப்பம், ஒரு தவறு, ஒரு பிழை, மனம் தடுமாறிய ஒரு நிமிஷம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர குற்றத்தை நியாயப்படுத்துவதில்லை. குற்றத்தை நியாயப்படுத்தும் போது அது உடனே அரசியலாகி விடுகிறது. ஏனென்றால் அரசியலில் தான் தொடர்ந்து குற்றங்கள் நியாயப்படுத்தப்பட்டே வருது. கருத்தியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது ஒரு தத்துவத்தின் பேராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடு கருதின்னு சொல்லி எல்லா குற்றங்களுமே நியாயப்படுத்தப்பட்டே இருக்கு. நாம் தஸ்தாவஸ்கியை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, தஸ்தாவஸ்கியினுடைய குற்றமும் தண்டனையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அந்த இரண்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடணும். எந்த இரண்டு? குற்றம்னா என்ன, தண்டனைனா என்ன, குற்றத்திற்கும் தண்டனைக்கும் என்ன தொடர்பு இருக்குது, குற்றத்தின் வரலாறை நாம் ஏன் இதுவரைக்கும் ஆராய்ஞ்சு பார்க்காமலே இருக்கிறோம்? சாக்ரடீஸ்க்கு ஒரு சம்பவம் நடந்தது. சாக்ரடீஸ் ஒரு விருந்திற்கு போனார். அந்த விருந்திற்கு ஒரு பெரிய வணிகருடைய வீட்டு விருந்து. அந்த விருந்திற்காக சாக்ரடீஸ் போகிறார், விருந்தில் கலந்துக்கிறாரு. அந்த விருந்தில் ஒரு மந்திரியும் கலந்து கொள்ள வருது. அந்த மந்திரி வருவதற்கு தாமதமாகுது. அதனால் சாக்ரடீஸ் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய மாணாக்கர்கள்லாம் சொல்கிறாங்க, வரக்கூடியவர் மந்திரியாக இருந்தால் நமக்கு என்ன, நாம் போயிடலாமே, அவர் ஒருவரைக்கும் காத்திருந்து தான் விருந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டபோது, இல்லை இல்லை, விருந்து நடத்துபவர் என்னுடைய நண்பர், வரப்போகிற மந்திரியும் என்னுடைய நண்பர், காத்திருக்கலாம்னு காத்திருக்கிறாங்க. வரலை, கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி இவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது மந்திரி வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே மந்திரிகள் வருவதாக இருந்தால் தாமதமாகத்தான் வருவாங்க. ஏன்னா தாமதமாக வருவதன் வழியாக தான் கவனம் கிடைக்கும்னு தெரியும் உங்களுக்கு. வர்றாரு, சாக்ரடீஸ் பார்க்குறாரு, விருந்து நடக்கிறது. விருந்தில் வந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. சாக்ரடீஸுடைய அறிவு சபையில் தினசரி நடக்கக்கூடிய விவாதம் எதை பற்றி இருக்கும்னா, அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசுவாங்க. யார் ஒரு நாளும் வந்து முன்னாடி என்ன நடந்தது, ஒரு தத்துவ பொருளை எடுத்துக்கிடுவோம்னு நினைக்க மாட்டாங்க. தினசரி வாழ்க்கைக்கு தத்துவத்துக்கு தொடர்பு இருக்கா? அன்னைக்கு ஒருவர் கேட்கிறார் மறுநாள் காலையில் சாக்ரடீஸ்ட்ட, நேற்று ஒரு மந்திரி வந்தார், ஒருவேளை நீங்கள் அவர் வருவதற்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் கோச்சிக்கிடுவாரா இல்லையா, அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு. உடனே சாக்ரடீஸ் சொல்கிறார், இதில் கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவருக்கு முன்பு நான் வந்தேன், அவருக்காக காத்திருந்தேன், அவர் வரவே இல்லை, நான் அந்த விருந்து அவருக்காக வரவே இல்லை, என் நண்பருக்காக வந்தேன், முடிஞ்சிருச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. உடனே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, நீங்கள் உங்கள் நண்பர் என்று உங்கள் மந்திரி நினைக்கிறீங்க, மந்திரி உங்களை அப்படி நினைப்பாரா? நான் சொல்கிறார், நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு இளம் மாணவர் எழுந்து கேட்குறாரு, நீங்கள் ஒரு அதிகாரத்தோடு மோதுகிறீர்கள்னு நினைக்கவே இல்லையா அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், அதிகாரம் எங்கேருந்து வந்தது? மந்திரி என்பவர் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர், நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீங்கிறது அதிகாரத்தை புறக்கணிக்கிறது தானே, உங்களை தண்டிக்க மாட்டார்களா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதில் ஒன்றை சாக்ரடீஸ் சொல்கிறார். ஒரு மனிதனை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான காரணத்தை அதுவே கண்டுபிடித்து விடும், இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனை தண்டிக்கணும்னு அரசாங்கத்துக்கு முடிவு செஞ்சுட்டா குற்றத்தை கண்டுபிடிப்பது என்ன சிரமமா? எத்தனையோ சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம், அவர்களை விடுவிக்க அரசு விரும்பலை. நான் அரசியல் பேசலை, அரசுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் அந்த குற்றம் குற்றம் என்று நினைக்கப்படுகிறது. யோசித்து பார்த்தால் கடந்த காலத்தின் குற்றம் எல்லாம் நம் காலத்தினுடைய சாதனைகளாக மிகப்பெரிய ஒரு தியாகமாக போற்றப்படுகிறது. பகத்சிங் செஞ்சது அவர்களுடைய காலகட்டத்தில் குற்றம், ஆனால் நம் காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தியாக செயல். எது ஒரு குற்றத்தை அப்போ முடிவு பண்ணுகிறது? யார் குற்றவாளி? ஒரு குற்றம் என்பதை ஒரு சமூகம் எப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தால், குற்றம் என்பதை சமூகம் அதிகாரமும் சட்டமும் சேர்ந்து தான் நியாயப்படுத்தி வச்சிருக்கிறது, உருவாக்கி வைத்திருக்கிறதே தவிர குற்றவாளிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாகத்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாவலில் கூட தசாவஸ்கி அந்த கேள்வியை ரொம்ப ஆழமாக எழுப்புகிறார். ஒரு சட்டத்தின் கீழ் எல்லா குற்றங்களையும் எப்படி விசாரிக்க முடியும்? ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்போது ஒரே சட்டத்தின் கீழ் எல்லா குற்றத்தையும் எப்படி விசாரிக்க முடியும்? ஒரு திருட்டுன்னு ஒரு குற்றத்தை எடுத்துக்கலாம், அந்த குற்றம் ஒரு போல ரெண்டு குற்றங்கள் நடப்பதே இல்லை, ஆனால் ஒரே சட்டத்தின் கீழ் எதுவரும் விசாரிக்கப்படுகிறார்களே. பொது சட்டம் என்பது ஒரு பொய், பொது சட்டம் என்பது அரசு தனக்காக ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது. இதை நான் சொல்லலை, தசாவஸ்கியினுடைய இந்த நாவலில் ஒரு விவாதம் வருகிறது. விவாதிப்பவர் ஒரு காவல்துறை அதிகாரி,
அவருக்கும் இந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இடையில் ஒரு விவாதம் நடக்கும்போது அவர் சொல்கிறார், சட்டம் என்பது யாரால் போடப்படுது? நமக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு ஒரு வினோதமான சரித்திரம் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவினுடைய ஐபிசி எனப்படக்கூடிய இந்தியன் பீனல் கோடையும் இந்தியாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் ஐபிசியும் எழுதினவர் ஒரே ஆள், மெக்காலே. மெக்காலே தான் நம்ம ஊரில் வந்து ஐபிசி இந்திய குற்றவியல் சட்டத்தையும் எழுதியிருக்கிறார், கல்வியையும் எழுதியிருக்கிறார். அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட தண்டனைக்குரிய ஒன்று தான் அவர் எழுத நினைக்க முடியுமென்றான்னு. நம்முடைய கல்வியும் ஒரு தண்டனை தான், நம்முடைய குற்றங்களுக்கு தண்டிக்கிறதும் ஒரே ஆள் தான் எழுதியிருக்கிறார், ரெண்டு பேர் இல்லை. மெக்காலேக்கு தான் இந்த ரெண்டுமே எழுத சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே மெக்காலே வகுத்த திட்டங்கள் தான். இந்த திட்டங்களில் குற்றம் என்பது நிரூபிக்கப்படாத வரை குற்றம் இல்லை, நிரூபிக்கப்பட்டாலும் குற்றம் இல்லை, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உண்மை வெளிப்படலாம். இந்த சட்டம் சார்ந்து குற்றம் சார்ந்து நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. நான் சமீபமாக ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன், தமிழ்நாட்டில் மக்கள் இந்த குற்றத்துக்கு பதிலாக தண்டனைகளை, எவ்வளவு தண்டனைகளை கண்டுபிடித்திருக்கார்கள். மனிதன் கண்டுபிடித்த மிக 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 மோசமான விஷயங்களில் ஒன்று தண்டனை கருவிகளை கண்டுபிடித்தது, தண்டனை முறைகளை கண்டுபிடித்தது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் தண்டனை கருவிகளின் வழியாக, தண்டனையின் வழியாக அவன் உடலை ஒடுக்கவும் சிதைக்கவும் கூறு போடவும் விதவிதமாக கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் வேறு எந்த அறிவு திரைவையும் விட மனிதனை தண்டிக்கக்கூடிய கருவிகள், அது சார்ந்த பரிவர்த்தனைங்கிறது உலகத்தில் வேகமாக பரவிடுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல தண்டனை முறைகள் நாம் உருவாக்குனதில்லை, அரபில் சீனாவில் ஐரோப்பிய நாடுகளில் உருவாக்கப்பட்ட தண்டனை முறையை நாம் உடனடியாக கை கொண்டுட்டோம். ஏன்னா ஒரு மனிதனை தண்டிப்பதில் உள்ளூர இன்னொரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான். தண்டனையினுடைய வரலாற்றில் ஒரு பகுதி தண்டனை கருவிகளினுடைய வரலாறு. தண்டனை கருவிகளுடைய வரலாறுல சங்க காலத்திலிருந்து எடுத்து படிச்சுட்டு வரேன், யாரெல்லாம் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறாள்னு பார்த்தா வேடிக்கையாக இருக்கு. சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள், தமிழர்களுக்கு தண்டனை முறையினுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு பார்த்தா, தோல்வியுற்ற மன்னர்களுடைய ஊரை தீக்கரையாக்குதல். அந்த தோல்வியுற்ற மன்னர்கள் மக்களினுடைய பெண்கள் கூந்தலை அறுத்து கயறு திரித்தல், தோல்வியுற்ற மன்னருடைய திருமுடியை உருவி உருக்கி காலடியில் பலகையாக போடுவதல், செருப்பாக அணிந்து கொள்வது, தோற்ற மன்னருடைய அரண்மனையை தீ வைத்து எரித்து கழுதை பூட்டி ஏறால் உழுவது, யவனர் சமணர் போன்றவர்களுடைய தலையை மொட்டையடித்து எண்ணெயில் ஊற வைத்து சித்திரவதை செய்வது, பெண்ணை திருமணம் செய்ய மறுக்கிறான் என்று ஒரு பொய்க் காரணம் சொல்லி ஒரு மனிதனை சாம்பல் பூசி மயானத்தில் உயிரோடு புதைப்பது, நிலத்தில் ஒரு பசு மேய்ந்ததற்காக பசுவினுடைய சொந்தக்காரர் ஒருவருடைய கண்களை பறிப்பது, கழுவேற்றுவது, யானையின் காலால் இடித்துக் கொள்வது, வாளால் வெட்டி கொள்வது, சுண்ணாம்பு காலவாயில் போட்டுக் கொள்வது, கழுதை மேல் மொட்டையடித்து செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி ஊர்வலம் விடுவது, இது எல்லாம் விட ஒரு பெரும் கொடுமை தேவரடியார் எனப்படக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் திரிசூலக்குறி, அதுவும் அவர்களுடைய அந்தரங்க உறுப்பில் திரிசூலக்குறி இட்டு அதற்கு கதுப்புலிக்குறி என்று பெயர் சூட்டி அவர்கள் தப்பி ஓடினால் மூன்று முறை அதே இடத்தில் அவர்களுக்கு அந்த தீ காயம் வைக்கக்கூடிய தண்டனையும் சாதாரணமாக தமிழ்நாட்டில் தான் நடக்கப்பட்டிருக்கு. இதில் குறுந்தகை பாடல் ஒரு பாட்டு இருக்கு, பரணர் பாடின குறுந்தகை பாடல். அந்த பாடலில் ஒரு குற்றத்தும் குற்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தண்டனையும் பதிவாயிருக்கு. நிறைய சங்க இலக்கியம் முழுவதுமே நம்முடைய விதவிதமான தண்டனைகள் பதிவாயிருக்கு. எப்படியெல்லாம் தமிழ் மக்கள் தண்டனை கொடுப்பதில் ரொம்ப தனித்துவமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் நம்முடைய நுட்பங்களை பேசினாலும் ஒரு பக்கம் இந்த விகாரத்தையும் நம்ம பேசத்தான் வேணும். ஒரு குறுந்தகை பாட்டில் வருகிறது, குறுந்தகையில் அவர் பரணர் பாடின பாட்டு. ஒரு ஆற்றோரத்தில் ஒரு மா மரம் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஒரு மாம் பிஞ்சு விழுந்துருச்சு. குளிக்க போன பெண் இந்த மாம் பிஞ்சை எடுத்து தின்னுட்டார். அந்த மாமரம் நன்னனுக்கு சொந்தமானது, நன்னன் ஒரு மன்னன். இந்த நன்னனுக்கு சொந்தமான மாமரத்திலிருந்து ஒரு பிஞ்சை ஒரு பெண் எடுத்து தின்று விட்டாள் என்பதற்காக அவளுக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படுகிறது, தலையை வெட்டி விட்டுருங்கிறார். அவளுடைய தந்தை போய் சொல்கிறார், அவளுக்கு இடைக்கு இடை பொன் தருகிறேன், அவளுக்கு ஈடாக ஏழு களிர்களை தருகிறேன்னு சொல்கிறார். ஆனால் நன்னன் சொல்கிறான், அவளுடைய குற்றத்தை மன்னித்து விட்டால் நாளைக்கு அரசாங்க பொருளை அபகரிப்பது சுலபமாகிவிடும் என்று ஒரு சிறுமிக்கு மாம் பிஞ்சு திருடியதற்காக அவளுடைய தலையை துண்டித்தார்கள் என்ற ஒரு குறிப்பை பரணர் தன்னுடைய பாட்டில் எழுதுகிறார். எழுதிட்டு குறுந்தகையில் இந்த வரி வரும்போது அவர் சொல்கிறார், அந்த நன்னனை இனிமேல் நாங்கள் பாடமாட்டோம், இனிமேல் எந்த கவியும் பாடமாட்டான், கவிதை பாடமாட்டோம் அப்படின்னு நன்னனை ஒதுக்கி வைத்தார்கள்னு வருகிறது. அப்படி பார்த்தா நமக்கு இந்த குற்றத்தினுடைய வரலாறு மிக மிக பெரியது. அதை தண்டிப்பதற்காக நாம் கை கொண்ட முறைகள், அதில் ஏற்பட்ட மனித அவமானம், அதில் ஏற்பட்ட சோகங்கள், அவமதிப்புகள் நிறைய நிறைய நிறைய. இதை பற்றி நாம் ரொம்ப குறைவாக தான் பேசியிருக்கிறோம். இதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி அக்கறைப்படுகிறார் திருடர்கள், வேசைகள்,
அடித்தட்டு மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகள் என்று யாரையெல்லாம் நாம் சுட்டி காட்டுகிறோமோ அவர்கள் சார்பாக பேசுகிறார். அவர்களுடைய உலகத்தை பேசுகிறார். அவர்களுக்காக அவர்களுடைய மன அவஸ்தையை பதிவு செய்கிறார் என்பதுதான் தஸ்தாவ்ஸ்கியினுடைய சிறப்பு. தஸ்தாவ்ஸ்கியினுடைய உலகத்தை பற்றி ஒரே வரியில் சொல்கிறாங்க, டால்ஸ்டாய் காட்டக்கூடிய உலகம் என்பது பிரகாசமானது, அங்கே வெளிச்சம் தான் இருக்கிறது. எல்லாவற்றின் மீதும் அந்த வெளிச்சம் படும்போது எல்லா பொருள்களும் ஒளிரத் தொடங்குகின்றன. ஆனால் தஸ்தாவ்ஸ்கி காட்டும் உலகம் என்பது அப்படியானதல்ல. அவர் காட்டும் உலகில் ஒளி படும்போதெல்லாம் நிழல் உருவாகிறது. எங்கெல்லாம் நிழல் விழுகிறதோ அங்கெல்லாம் கருமையும் சேர்ந்தே இருக்கிறது. நிழல் இல்லாத ஒளி இல்லவே இல்லை. தஸ்தாவ்ஸ்கி ஒருவர் தான் அந்த ஒளியின் பின்னால் கருமை ஏறிய நிழல் இருக்கிறது என்பதை காட்டுகிறார். தஸ்தாவ்ஸ்கியிடம் மட்டும்தான் ரெம்பராண்டின் ஓவியங்களைப் போல இருளும் ஒளியும் சேர்ந்தே இருக்குது. அதனால தான் தஸ்தாவ்ஸ்கி மிகப்பெரிய ஆள். தஸ்தாவ்ஸ்கியினுடைய அவ்வளவு பெரிய இலக்கிய சாதனைக்குள்ளும் மனிதனுடைய இரண்டும் இருக்குது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. குற்றங்களும் இருக்குது, குற்றங்களுக்கான காரணமும் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த குற்றங்களை எல்லாம் அவர் ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிறார். என்ன விசாரணை? பின்னாடி முதல்ல கதையில் வந்த ஒரு கடவுளினுடைய சபையில் ஒரு விசாரணை நடந்தது இல்லையா? அந்த விசாரணை எதை பற்றிய விசாரணை? நல்லதா கெட்டதா, தண்டனை கொடுக்கவா வேண்டாமா என்று கடவுள் முன்னால் நடந்த அந்த விசாரணையை தஸ்தாவ்ஸ்கி தன்னுடைய கதை முழுவதுமே நடத்தி காட்டுறார். அவருடைய ஒவ்வொரு கதையிலையுமே தஸ்தாவ்ஸ்கி சொல்வது என்னென்னா, மனித வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் யார், உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் என்ன இருக்கிறது, அதனுடைய சரி தவறுகளை நீங்கள் எப்படி பரிசீலனை பண்ணி பார்க்கிறீர்கள்னு கேட்குறார். அந்த இடத்துல தான் தஸ்தாவ்ஸ்கி முக்கியமானவர். அதனால தான் தஸ்தாவ்ஸ்கியினுடைய படைப்புகள் மிக முக்கியமானது. 15 நாவல்கள் எழுதியிருக்கிறார். 50-60 மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கிறாரு. மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த தஸ்தாவ்ஸ்கியை அறிந்து கொள்ளணும்னா அவருடைய படைப்பு வேறு, அவர் வேறு கிடையாது. தஸ்தாவ்ஸ்கியை மட்டும் வேறு ஒரு எழுத்தாளனை போல அவருடைய படைப்பில் சாயல் இல்லா, அவருடைய சாயலே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நிறைய அனுபவங்கள் தஸ்தாவ்ஸ்கியினுடைய அனுபவங்களே தான் நாவல்லையும் இருக்குது. தன் வேறு, தன்னுடைய படைப்பு வேறு நீங்களை மாற்றி எழுதுகிறார். ஒரு மூன்றாம் பேரில் மூன்றாம் நபரினுடைய கதையை போல மாற்றி எழுதுகிறார். மற்றபடி அந்த எல்லா கதைகளுக்கும் ஊடாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா தஸ்தாவ்ஸ்கி தான்.